ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆறாம் அறிவு பகுதி. தமிழ்நாடு இனி வெப்பமாக அதிகரித்து கொண்டே செல்லும், இனி வாழ முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று அறிவியலாளர் சொல்கிறார்கள். அதை உண்மையா என்பதை பற்றி அண்ணா பல்கலைக்கழக நிலவியல் பேராசிரியர் முனைவர் இளங்கோயிடம் கேட்போம். வாருங்க, அவர் சந்தித்த வணக்கம் சார். வணக்கம். 100 இயர்ஸ் முன்ன சார், பூமியில வந்து ஒரு நட்சத்திரக்கல் வீழ்ந்ததுனால டைனோசர் அதெல்லாம் அழிஞ்சது, இந்த ஒன்னா இருந்த பூமி பிரிஞ்சதுன்னு சொல்றாங்க. அதாவது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்ட்டு. நம்ம இந்தியா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தின் நன்னம்பிக்கை முனையிலிருந்து பிரிஞ்சதுன்றாங்க. நம்ம இந்தியாவிலிருந்து தான் ஆஸ்திரேலியா பிரிஞ்சதுன்ற, இது எவ்வளவு தூரம் உண்மை சார்? 100க்கு 100 இது உண்மைங்க. இது பிரிஞ்சது மட்டும் இல்லை, எப்படின்னா முதல் முதல்ல இது நிலப்பரப்பு வந்து ஒரே ஒரு தட்டாக இருந்தது. இது பல தட்டுகளாக பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு நகர்ந்துக்கிட்டே இன்றைக்கும் நம்ம நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே தட்டாக இருந்தது, பல விதமாக பிரித்து 8, 9, 10, 14 பிளேட்டாக நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைய சூழலில் இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மணித்துளிலையும் நம்ம ஒரு திசையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் உட்காந்துருக்கிற இந்த இந்தியன் பிளேட், இந்திய தட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வடகிழக்காக ஒரு 2-3 மில்லிமீட்டராக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நகர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, இமயமலையை உயர்ந்துக்கிட்டே இருக்குது, மலை எப்படி உயரும் அப்படின்னு நினைப்பாங்க சாதாரண மக்கள். மலை உண்மையிலேயே உயர்ந்துக்கிட்டு இருக்கு. அறிவியல் பூர்வமாக இப்போ இந்திய தட்டு வடகிழக்கு நோக்கி தான், இப்போ வடக்குன்னா வடகிழக்கு நோக்கி இந்திய தட்டு போகிறப்ப அங்கே இருக்கிற அடுத்த தட்டு வந்து திபேட்டியன் தட்டு. இது வந்து தள்ளுறப்ப அந்த தட்டும் நகரணும், அதாலேயும் நகர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா பூவியின் பரப்பு அப்படி இருக்குது, கீழே அதோடய தன்மைகள்லாம் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, இடையில உள்ள மலை வந்து இந்த நகர்த்துகளை எடுத்துக்கொள்கிறது. இப்படி நகர்றதுனால நடுப்புற இந்த மலை வந்து மேலே வளர்ந்துக்கிட்டே போகுது. அதாவது கன்வர்ஜன்ட் பிளேட் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதும்போது ஒரு தகடு வந்து கீழேயும் இன்னொரு தகடு மேலேயும் செல்கிறதுனால இமயமலை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதையும் நாம் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சிகள் மூலமாக தொடர்ந்து கண்காணிச்சிட்டும் வரோம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடத்துல இப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் நம்ம வழி பார்த்துக்கிட்டு போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஜிபிஎஸ் கருவியை ஒரு 10-15 இடத்துல நிலையாக நிறுத்தியிருக்கிறாங்க. இமயமலையில், இமயமலையில் மட்டும் இல்லை, மொத்த இந்தியாலேயும், சென்னையிலையும் ஒன்று இருக்குது, ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, கான்பூர் ஐஐடியில் இருக்குது. இந்த கான்பூர் ஐஐடி தான் இந்த இதை மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னாக்கா ஒரு ஜிபிஎஸ் கருவியை நிலையாக ஒரு இடத்துல, அதாவது பூமி மேல் பரப்பில் இல்லை, மேல் பரப்பு மணல்லாம் எப்படி வேணாலும் நகரலாம், அதனால் கொஞ்சம் தோண்டி ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல, இப்போ அடையார் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 மீட்டரில் கீழே பாறை படிவமே இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் தோண்டி அங்கேருந்து ஒரு தூபியை நிறுவி அது மேலே ஜிபிஎஸ் கருவியை வச்சிட்டாங்க. வச்சுட்டனால என்ன தெரியும் நமக்கு, இந்த கருவி வந்து அன்றாட நகருதா, இல்லை வருடக்கணக்கில் பார்க்கும்போது இது நகர்ந்துட்டு இருக்கா, இன்னும் இன்றைக்கி பொசிஷனை பார்த்துட்டோம். இப்போ எப்படி நம்ம ஃபோனில் வீட்டில் இருக்கிறப்ப நம்ம லொக்கேஷனை காட்டுது, இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கிறப்ப கார்லேயே பார்க்குறோம், நகர்ந்து போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி அந்த ஃபோனுங்கிற கருவி வந்து, இது வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டு தான், ஆனால் அந்த கருவி வந்து ரொம்ப மிக மிக துல்லியமாக மில்லி மீட்டர் அளவுக்கு அதோட நகரத்தில் கண்காணிக்கணும்னு அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு கருவியை பொருத்திட்டோம். பொருத்தின பிறகு என்ன நமக்கு தெரிஞ்சுக்க முடியும், ஸோ இன்றைக்கி பொருத்திட்டோம், தினந்தனம் அது அதே இடத்துல இருக்கா, அதுவே நகருதா அப்படிங்கிறத நம்ம ரிமோட்டாக ஒரு இடத்துலேருந்து கண்காணிக்கிறோம். இந்த கண்காணிப்பு மூலியமாகவே இந்திய நிலப்பரப்பு 2-3 மில்லிமீட்டர் நகர்ந்து கொண்டே இருக்குதுங்கிறது. டெய்லி வருடத்துக்கு, வருடத்துக்கு, ஆமாம், அதை நான் முக்கியமாக சொல்லணும், சரியாக கேட்டிங்க. வருடத்துக்கு கிட்டத்தட்ட 2-3 மில்லிமீட்டர் வடகிழக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இந்த நகர்தலும் ஒட்டுமொத்த இந்திய பரப்புக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடமும் 3 மில்லிமீட்டர் நகருதுன்னு சொல்ல முடியாது. சில இடம் 3 இருக்கும், சில இடத்துல 2 மில்லிமீட்டராக இருக்கும். இப்படி எப்படி ஒரு வித்தியாசப்படுது, அந்த வித்தியாசம்தான் வந்து இந்திய நிலப்பரப்பே வந்து கொஞ்சம் இப்படி ஒரு மடங்குற மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுதான் இந்தியானா இப்படி போயிட்டுருக்குன்னா இங்கே வந்து அதோட இதை எடுத்துக்க முடியல, அதனால் இதுவே இப்படி இப்படி மடங்கலாம், லேசாக மடங்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து தினந்தனம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் இந்த இதில் நாம் மீறி போனால் 100 வருஷம் வாழ்ந்துட்டு நம்ம போயிடுறோம். இது பல மில்லியன் ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால
இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம இருக்கிறப்போ முதல்ல பிளேட் எப்படி இருந்தது இப்படி நகர்ந்துட்டுங்கிறத பார்த்துட்டு நம்ம போயிடுறோம். பட் தொடர்ந்து நம்ம நகர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். சரி சார், இப்போ வந்து பூமி வெப்பமாவாதல் அதிகமாகவே இருக்கின்றது காரணம் என்ன சார்? அதாவதுங்க, இப்போ ஒரு ஜியாலஜிக்கலாக எடுத்துக்கிட்டாலே வந்து நேச்சுரலாகவே வந்து பூமியினோட தட்ப வெப்பநிலை மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது நேச்சுரல் காசஸ்ன்னு சொல்கிறோம். அது முக்கியமாக எடுத்துக்கிட்டாக்கா, இப்போ நீங்கள் முதல்ல கூறின மாதிரியே ஒரு டைனோசர்னு இருந்ததுங்கிறோம், அப்புறம் கடல் சில இடத்துல இருந்ததுங்கிறோம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலே திருச்சி வந்து கடல் கீழே இருந்ததுன்னு நம்ம சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் திருச்சியே வந்து கடலுக்கு கீழே இருந்த ஒரு இடம். அதே மாதிரி சென்னை எடுத்துக்கிட்டாலே சென்னைக்கு வடக்கில் பார்த்திங்கன்னா கடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்திருக்கு. ஸோ நிலப்பரப்பும் கடல் வெளிகளும் தினந்தனம் அதுகளும் மாறுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்படி ஏற்பட்டுறப்ப சில இடங்களில் வந்து முதல்ல ஐஸாக இருந்தது, ஐஸ் ஏஜ் அப்படின்னு சினிமாலெலாம் கூட பார்த்துருப்போம். சில இடங்களில் ஐஸாக இருந்த இடம்லாம் இன்றைக்கி வேறு இதுவாக மாறிடுச்சு. இது வந்து இயற்கையாகவே நம்ம தட்ப வெப்பநிலை மாறுதல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு கூட இப்போ நம்ம சமீப காலமாக எல்லாரும் பேசுகிற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது, இது எதனால் வந்ததுன்னா நம்ம மிக அதிக அளவு இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்கிற கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் முக்கியமாக, மிக அதிக அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி கரிய அமில வாயு கார்பன் டை ஆக்சைடு வந்து மிக அதிக அளவு, குறிப்பாக சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியலைஸ்டு நேஷன்ஸ். ஆனால் மேலை நாடுகள்லாம் வந்து அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க, வளர்ந்து வந்து அவங்களால் எவ்வளோ சுற்றுச்சூழலை பாதிக்க முடியுமோ அந்த அளவு பாதிக்கப்பட வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்தியா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள் தான் மிக அதிக அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதிப்பு செய்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க வளர்ந்துட்டு அவங்க பல டெக்னாலஜிக்கலேயே அட்வான்ஸ் ஆகி ஒரு ரொம்ப கார்பன் எமிஷன் இல்லாத டெக்னாலஜிக்கு போயிட்டாங்க. நாமளும் அதுக்காக மாறிக்கிட்டு இருக்கோம். இது என்ன ஆகுது, இந்த மாதிரி அதிக அளவு வாயு மேலே போகிறதுனால மேலே வந்து ஒரு படலம் மாதிரி, நீங்கள் முதல்ல கூறின மாதிரி ஒரு படலம் மாதிரி மேலே வந்துடுச்சு. இந்த கரிய அமில வாயு, மற்ற மீத்தேன் போன்ற வாயுகள் மேலே வந்து நம்ம நிலப்பரப்புக்கு மேலே பல ஓசோன் படலம் மாதிரி ஒரு ஒரு பல கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி அதுக்கு மேலே அது போக முடியாமல் அக்குமுலேட் ஆகிடுச்சு. சாதாரணமாக அது இல்லாமல் இருந்தால் சூரிய கதிர்கள் நிலப்பரப்பில் பட்டு பாதி சூரிய கதிர்களை நிலப்பரப்பே வாங்கிக்கிறோம், சில இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகும். சில சமயம் நாமளே இங்கே பேசுவோம், இப்போ வேலூரில் வந்து மழை அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி சில பாறைகள் வந்து வெயில உள்வாங்கிக்கிட்டு பாதி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆன ஒளிக்கதிர்கள் மேலே செல்ல முடியாமல் இந்த படலம், இந்த கரி அமில வாயு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஒரு படலமாக இருக்கிறதுனால இந்த வெப்பம் வந்து மேலே போக முடியல. மேலே போக முடியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, நாமளே வந்து ஒரு ஒரு நாமளே ஒரு சீலை மேலே அமைச்சிட்ட மாதிரி இங்கே அதுக்கு கீழே வெப்பம் அதிகமாகிட்டே போகுது. நாளடைவில் ஒரு வருடம் எவ்ரி மினிட் வந்து வெப்பம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இது எதனாலன்னா நம்ம அதிக அளவுக்கு அந்த மாதிரி கரிய அமில வாயு க்ரீன் ஹவுஸ் எல்லாம் போடுறதுனால அந்த லேயர் இன்னும் நல்லா கடினமாக ஆகிறதுனால நாமளே வந்து ஒரு ஒரு சூடு அறையை உருவாக்குற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இயற்கையாக ஒன்று, செயற்கையாக ஒன்று, இப்படி இருக்கிறதுனால தான் நிலப்பரப்பிலோட தட்ப வெப்பநிலை மிக அதிக அளவு மாறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இதை குறைக்கணும்னு தான் உலக நாடுகளிலும் கிட்டத்தட்ட 165 யுனைடட் நேஷன்ஸில் ஐபிசிசிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம இந்தந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும், இந்தியா முதற்கொண்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அதை பொறுத்து தான் இப்போ பல விதமாக நேற்று முந்தா நேற்று கூட நம்ம தமிழக அரசில் கூட அறிவிச்சிருக்காங்க. கார்பன் நியூட்ரல் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சின்ன ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டால் அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு நாம் வெளிவிட மாட்டோம், எவ்வளோ அளவுக்கு வெளிவிடுறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அப்சார்ப் பண்ணுற இதை நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து நம்ம இந்திய நாடு முழுவதும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. மிக 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 விரைவில் அதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதுக்காக எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி 2030 நம்ம இன்னும் வந்து 1.5 degree தான் டெம்பரேச்சர் மேலே போகிற அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு எல்லா நாடுகளும் தீர்மானம் எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. சார், இப்போ அந்த 1.5 degree வெப்பநிலை அதிக 2030 வந்துரும்னு சொல்கிறாங்களா சார்? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை நடவடிக்கைகளை வந்து உலக அளவில் இதை எடுக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் வர தான் செய்யும். அதனால் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஆனால் அதெல்லாம் நம்மளால் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியும் நாமளும் நம்மளும் பெற்று விடுவோம்ங்கிறது தான் நான் நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு நம்ம அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதிலும் அதில் இந்தியர்களை எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து அடாப்டேஷனுக்கு மிக பேர் பெற்றவர்கள். எவ்வளோ பெரிய பேரிடர் வந்தாலும் மற்ற நாடுகளில் அவங்க அவதிப்படுறதை விட இங்கே பார்த்தாக்கா நாம் அதெல்லாம் எதிர்கொண்டு நின்று வெற்றி பெறுகிறோம்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இந்த அதிகமாக வெப்பம் அதிகமாக ஏறிட்டு போகிறதுனால இதனால் என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும் சார்? இப்போ நம்மளே பார்த்துருப்போம், நீங்களே பார்த்துருப்பீங்க, சென்னையே எடுத்துக்கிட்டாலே முக்கியமான பாதிப்புகள் வந்து நம்ம எப்போல்லாம் மழை வரும்னு எதிர்பார்க்குறோமோ அப்போ வரமாட்டேங்குது. அதிக அளவு மழை எதிர்பார்க்காத நேரத்தில் மழை கொட்டுது. ஸோ முக்கியமான பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்மளோட மழையின் அளவும் மழையோட நேரங்களும் மாறுபடுது. இப்படி மாறுபடுறதுனால சாதாரண விவசாயி கூட இதனால் பாதிப்படைவார். ஏன்னா அவர் எப்போ வந்து அவருக்கு ரொம்ப சரியாக தெரியும், இன்றைக்கி அறுவடை பண்ணலாம், இன்றைக்கி அது பூ பூக்கும் எல்லாம் தெரியும். எல்லாமே இந்த தட்பவெப்பநிலை மாறுபடுறதுனால அதுவே மாறும். இப்போது நகரங்களை எடுத்துக்கிட்டாக்கா அதிக அளவு வெள்ளம் சந்திக்கிறோம், திடுதுப்புன்னு அவ்வளோ அதிகமான மழைகள் நம்மளே பார்க்காத அளவுக்கு 2015 எடுத்துக்கிட்டாக்கா ஒரு 100 வருடங்களாக இல்லாத மழை வந்து ஒரே நாளில் கொட்டு தீர்த்துது. ஸோ வெள்ளத்தை பார்க்குறோம். பெரிய அளவில் இதோட பாதிப்புன்னு பார்த்தாக்கா தட்பவெப்பநிலை முக்கியமாக வெப்பநிலை வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால, அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகிறதுனால பனிப்பாறைகள் பொதுவாக வடதுருவத்திலையும் தென் துருவத்திலையும் இருக்கிற பனிப்பாறைகள் அண்டார்டிகாவில் அது உருக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதையும் நம்ம இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நம்ம அறிவியல் பூர்வமாக பார்க்குறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் மூலயமா இவ்வளோ பரப்பு இருந்தது இவ்வளோ குறைஞ்சிடுச்சு அப்படின்னு துல்லியமாக நம்மளால் கணக்கிட முடியுது. ஸோ இவ்வளோ ஐஸ் வந்து உருகுனதுனால தண்ணியாகி எங்கே போகும் அது கடலில் வருது. ஸோ கடலோட மட்டமும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நம்ம அளந்த நம்ம ப்ரொஜெக்ஷன்லாம் இல்லை, ஒரு முதல் சென்ற 70 காலத்தோட டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இதை கடலில் ஸ்கேல் வச்சு அளந்ததுலேயே கிட்டத்தட்ட சென்னையிலேயே வந்து 2 மில்லிமீட்டர் வருடத்துக்கு கடல் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஒரு உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பாக நான் கருதுகிறேன் கிளைமேட் சேஞ்சினால். ஸோ இதை தவிர பல விதத்துலேயும் கிளைமேட் சேஞ்சினால எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க. சார், இப்போ சென்னை மாநகராட்சி பார்த்திங்கன்னா சமீபத்தில் விட்ட அறிக்கையில் வந்து 2100 சென்னையில் 30% கடலால் உள்வாங்கப்படும்ட்டு சொல்கிறாங்க சார். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தி அவங்க சொல்கிறாங்க. C40 ஒரு அமைப்பு வந்து இதை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் செய்யலை, ரொம்ப மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்கலை, ஒரு மிகைப்படுத்தி அதை சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டாக்கா நம்ம சென்னையை மக்களை இப்படி பயமுறுத்தணும்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் ஃப்ளோரிடாவை எடுத்துக்கலாம், பாம்பேயை எடுத்துக்கலாம், எல்லாம் ஆல்மோ வெனிஸை எடுத்துக்கலாம், இட்டாலியில் ஆல்மோ கடல் மட்டத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் பல இடங்களில் வந்து கடல் மட்டத்து கீழே ஆல்ரெடியே நிலப்பரப்பே கடல் மட்டத்து கீழே இருக்குது, அதையே அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 40% நிலப்பரப்பு சென்னை கீழே கடலுக்கு கீழே போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு IPCC நான் முதல்ல கூறின மாதிரியே இப்போ 1.5 இதுதான் நம்ம 2030 போச்சுன்னா கடலின் மட்டம் எவ்வளோ உயரும். இப்போ நாம் எதிர்பார்த்த அளவு நம்ம கார்பன் நியூட்ராலிட்டியை கொண்டு வர முடியல, அதிக அளவு நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸை தொடர்ந்து நம்ம எமிட் பண்ண போகிறோம் உலகம் ஃபுல்லாக, அப்படின்னா அதிக அளவு எங்கே போகலாம் அப்படிங்கிறத ஒரு ரேஞ்சை IPCC அதை இந்தியன் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் சாரி இன்டர்நேஷ்னல் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம, ஓ அதிக அளவு அப்படின்னா அவங்க 2 மீட்டர் கடலின் மட்டம் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு 2 மீட்டர் கீழெல்லாம் எங்கே இருக்குது அவ்வளவும் தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவதுங்க, இது வந்து திடுதுப்புன்னு ஒரு நாள் வந்து 2 மீட்டர் தண்ணி மேலே போகிறதில்ல. அதாவது சுனாமி போல் ஒரு டிசாஸ்டர் தான் வந்து நொடியில் திடீர்னு ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர்னு தண்ணியோட உயரம் ஏறுது. இது வந்து எப்படிங்கிற நேரத்துலையும் அது உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மக்கள் வந்து நம்ம முதல்ல கூறின மாதிரியே இதுக்காக ஒரு அடாப்டேஷன் வந்து நமக்கு மிக அதிகம். ஸோ தண்ணி மேலே மேலே ஏற 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 நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி
நம்மளோட வாழ்க்கை முறையும் மாற்றி அமைச்சிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது வந்து உடனே நடக்க போகிறதில்லை. இப்போ தண்ணி மேலே வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஓரத்தில் இருந்தது இப்போவே பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டாலே, வட சென்னையில் பார்த்தீங்கனாலே கடல் அரிப்பு அதிகம், அரிப்பு கிட்டத்தட்ட காசிமேடு இடத்துல பார்த்தீங்கன்னா நானே பார்த்துருக்கேன். ஒரு முறையாக அப்படியே ஆமாம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனாக்கா அங்கே கடல்கிட்ட கொஞ்ச தூரத்தில் ஒரு கோவில் மாதிரி தெரியும். அடுத்த தடவை போனால் அது அப்படியே அதை அடித்து அடித்து போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தா அது வந்து 100 மீட்டருக்கு அந்தாண்டு இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ நம்ம அதையும் தினம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 40% சென்னை வந்து கடலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு அந்த கணக்கை எடுத்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக அதே கணக்கை வச்சு போட்டு பார்த்தா நாம் ஃப்ளோரிடாவே இருக்காது, வெனிஸ் நகரமே இருக்காது, இருக்காது கிரீஸ் இருக்காது, பாம்பே இருக்காது. அத்தனை ஏன்னா 3 மீட்டர் தான் மேலே வச்சுட்டு 3 மீட்டருக்கு மேலே கோடு எத்தனை எந்தெந்த இடம்லாம் உலகத்தில் 3 மீட்டர் கீழே இருக்குது அதெல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிகைப்படுத்தி ஒரு மக்களை வந்து ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற மாதிரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. இப்போ நிலப்பரப்பில் அதிகமாக காங்கிரீட் இதெல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க, பூமிக்கு அடியில் மெட்ரோ இதெல்லாம் தொலைட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு, இதனால் நம்ம தமிழகத்தில் இருக்கிற பிளேட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு நிலநடுக்கம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். அதாவதுங்க, நிலநடுக்கங்கிறது பல கிலோமீட்டர் கீழே ஒரு உருவாகிற ஒன்று, அதாவது குறைந்த அளவு எடுத்துக்கிட்டாக்கா ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ நில க்ரஸ்ட்னு சொல்கிறோம், ஒரு நிலத்தோட க்ரஸ்ட்டுங்கிறது தான் முக்கியமான பகுதி. அதோட திக்னஸ்ன்னு பார்த்தாலே அதுவே கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர். அந்த 35 கிலோமீட்டர் மேலே நம்ம ஒரு 10 அடுக்கு பில்டிங்கு, ஒரு 150 அடுக்கு உள்ள ஒரு கட்டடத்தை கட்டுறதுனாலையோ, ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் கீழே ஒரு டனல் போடுறதுனாலையோ எந்தவித பாதிப்பும் ஏற்படும். அதிகமாவது கண்மிக்கு அதிகமான அழுத்தம் உண்டாகிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி வெடிக்கும் தானே, வெயிட் அதிகமாகிறதுனால வெடிப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. முக்கியமாக அதுவும் நம்ம தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டால், தென்னிந்திய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 75% வந்து பாறைகளால் ஆனது. ஸோ இது மேலே நம்ம ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிட்டோம், அதனால் வந்து நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ உலகத்திலேயே அறிவியல் பூர்வமாக என்னத்தை நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய அணைக்கட்டு கட்டுறோம், ஒரு தண்ணியோட ஒரு பாட்டில் நம்ம தண்ணி குடிக்கிறதோட வெயிட் வந்து 1 கிலோ. அப்படிங்கிறப்ப ஒரு மிக அதிக அளவு தண்ணீரை ஒரு இடத்துல தேக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சிறிய சலசலப்பு, அதாவது ஒரு மைனர் அதாவது ரிசர்வாயர் இன்டியூஸ்டு சீஸ்மிசிட்டி அப்படிம்பாங்க. அதனால் தண்ணி எப்போ திடீர்னு திறக்கிறப்ப வெயிட்டை குறைக்கிறப்ப ஒரு சிறிய அளவு நில அதிர்வை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதனால் ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம அறிவியல் பூர்வமாக கூட அதை நிரூபிக்கலை. நில ஜோன்ட்டு சொல்கிறீங்க, அதில் நம்ம இப்போ 2வது பொசிஷனில் இருந்தோம். 3-4 லிட்டர் அளவில் தான் இருந்தது, இப்போ வந்து 4வது ஜோனுக்கு வந்திருக்கு தமிழ்நாடு. அப்படின்னா இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான், ஒரு காரணம் தானே சார்? கண்டு, அதாவது நீங்கள் சொல்கிறது மிக சரியான ஒன்று. ஆனால் இதற்கு காரணம் வந்து நம்ம கட்டடம் கட்டுறதுனாலையோ, இல்லை ஒரு பிரிட்ஜு கட்டுறதுனாலையோ, ஒரு தடுப்பணை கட்டுறதுனாலையோ, இல்லை டனல் போடுறதுனாலையோ கண்டிப்பாக கிடையாது. அதனால் உள்ள போலாம் இல்லை சார், அந்த நிலப்பகுதி பூமிக்கு கீழே போயிடல நிலப்பகுதி. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டாலே பெரும்பகுதியான சென்னை கீழே வந்து ராக்ஸுங்க, ராக்ஸு இந்த மாதிரி கடினமான பாறைகள் நீங்கள் தோண்ட பாறைகள் தான். ஸோ எப்பொழுதுமே ஒரு இடங்களில் பாறைகளுக்கு வந்துட்டால் பாறைகளுக்கு கீழே படிவங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ எந்த மாதிரி இடத்துல நிலப்பரப்பு கீழே போகும்னு எடுத்துக்கிட்டாக்கா, ஒரு மிக அதிக அளவு ஒரு படிவ பாறைகள், அதாவது ரிவர் பேஸ்ன்னு சொல்கிறோம், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வெறும் படிவ பாறைகள், அதாவது மணல் பாங்கான இடங்களில் அது அங்கே வந்து மிக அதிக அளவு நீரை, நிலத்தடி நீரை வெளியில் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லேண்ட் சப்சிடன்ஸ்னு சொல்லுவோம். இந்த திடீர்னு நிலம் வந்து உள்வாங்கிறது ஆர் ஸ்லோவாகவும் லேண்ட் சப்சிடன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் அளவு உள்ளே போயிட்டே இருக்கும்.
இந்தக்கான வாய்ப்புகளும் நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் மிக மிக அரிதி. சார், நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டுக்கு நான் வரேன் சார். நம்ம வந்து தமிழ்நாடு வந்து வாட்டருக்கான சோர்ஸை நிலத்தை நம்பி தான் இருக்கு. நம்ம நிலத்துல இருந்து அதிகமாக வாட்டர் எடுத்துகிட்டே இருக்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல சார்? அதாவது நீங்க சொன்ன மாதிரிங்க, அதிக அளவு தண்ணீர் எடுக்கிறதுனால அதுக்கு கடல் நீர் உள்ள வருது. கடல் நீர் வந்து பெரும் நீங்க சொன்னதே தான். இப்போ நமக்கு வந்து பெரிய கோஸ்ட் லைன் இருக்கு கடல், அதனால நம்ம நீரை எடுக்க எடுக்க, இப்போ சென்னை எடுத்தாலே நீரை எடுக்க எடுக்க நீரின் தன்மை தான் பாதிக்கிறே ஒழியில நம்ம அந்த இடத்த காலியாக விடலை. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நீர் இப்போ சென்னையை எடுத்துக்கோங்க, மெரினா பீச்சு இல்லை பெசன் நகர், அங்கே பெரிய கிணறு போடுறோம், அதிகமாக தண்ணியை பம்ப் பண்ண போகிறோம். அங்கேருந்து தண்ணியை பம்ப் பண்ண பக்கத்திலே இருக்கிற கடல் தண்ணி உள்ளே வரப்போகுது. கடலின் நம்ம நிலத்தடி நீரோட தன்மை தான் பாதிக்கும். அதே நேரத்தில் நம்ம அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்த காலியாக விடலை. காலியாக இருந்ததுன்னா சிறிய அளவுக்கு ஒரு நிலப்பரப்பு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் லேண்ட் சப்சிடன்ஸுங்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கூறே இல்லை. பெரிய அதிக அளவு திக்னஸ் இருக்குது, அங்கே அதிக அளவு நம்ம நீரை எடுத்து அது அதை ரீப்ளேஸே ஆகலை அப்படின்னா அங்கே வந்து லேண்ட் சப்சிடன்ஸுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் குடிக்க தண்ணி பதிலாக கடல் நீர் தான் இருக்கும், அதனால் நம்ம வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகணும். அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. இப்போ அதுக்காக அதுக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் நாம் வந்து ஒரு நிலத்தடி நீரை எப்படி வந்து உயர்த்தலாம், என்னென்ன வழிமுறைகளில் நம்ம நீரை சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதுக்காக பல நடவடிக்கைகளும் ஒரு பல ஆண்டுகளாக நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். குறிப்பாக பார்த்தாக்கா தடுப்பணைகள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆற்றுல போடுற நீரை வந்து நம்ம சேமிக்க முடியும், ஒவ்வொரு மனிதரும் அவங்களும் அவங்கவுங்க வீட்டில் எப்படி வந்து நீரை சேமிக்க முடியும், ஒரு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்கிறோம். பல விதமான இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஹவுசிங் காம்ப்ளெக்ஸு, ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோமே, அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்கு போகிறாங்க. ஏன்னா மற்றவங்கள நம்பி இல்லாமல் நாமளே ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போட்டால் தான் நம்ம நல்ல வாட்டர் கிடைக்கும். கண்டிப்பாக பல இடங்களில் வந்து சி வாட்டர் தான் உள்ளே வந்துடும், நம்மளோட நிலத்தடி நீரினோட தன்மையே மாறி போயிடும். அப்புறம் விவசாயம் பண்ண முடியாமல் நிலமையும் உருவாகலாம். இப்போ வந்து அதிகமாக உள்ள டனல் போனதுனாலயோ அதிகமான பில்டிங் இதனாலேயோ பூமி உள்ளே போகாதுன்னு சமீபத்தில் சோஷிமா நம்ம சண்டிகர் இது மாநிலத்தில் எல்லா பில்டிங்குமே இடிஞ்சு உள்ளே போச்சே சார், அதுக்கு காரணம் அதே மாதிரி தானே இங்கேயும் உருவாகும்? இங்கே அது மாதிரி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா இப்போ அது அங்கே உருவாச்சு. அது ஏன் உருவாகுதுன்னாக்கா அது வந்து ஒரு மலைப்பாங்கான இடம். சரியாங்க, ஒரு மலைப்பாங்கான இடத்துல அதோட வந்து ஒரு நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 30-40 degrees இருக்கிற நிலப்பரப்பு இடங்களில் மிக அதிக அளவு கட்டுமான பணி. கட்டுமான பணியை அதுவும் எப்படி கட்டியிருக்காங்க, இப்போயே என்னோட ஒரு மாணவர் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு, இதயவேந்தன்னு ஒருத்தர். அங்கே அவரை அங்கே சைட்டில் போயிட்டே வந்திருக்காரு. இப்போ தான் என்ன ஆயிருக்கு, இப்படி ஒரு இருக்கிற மலையில் தொடர்ந்து வந்து இப்படி இந்த மலையின் சரிவு இப்படி இருந்ததுன்னா இப்படி அதிகமான கட்டுமானம் இப்படி இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், ஒரு மழை பெய்யும்போது அந்த மழை நீர் உள்ளே ஊடுருவுது. அந்த ஊடுருவின நீர் வந்து நிலப்பரப்பிற்கு கீழே அது எளிதாக செல்லக்கூடிய அளவு வாய்ப்பு இருக்கணும். நாம் இங்கே என்ன பண்ணிட்டோம், இங்கே இந்த அளவுக்கு நீளமாக பில்டிங்ஸை கட்டிட்டோம். சரியாக சொன்னீங்க. ஸோ சப்சர்ஃபேஸ் டேம் மாதிரி இதை கட்டிட்டோம். ஸோ உள்ளே போன தண்ணி வந்து இதுக்கு மேலாதால் கீழே செல்ல முடியல. இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம், நான் இன்னும் நேரடியாக பார்க்கல. இந்த மாதிரி ஒரு இடங்களில் என்ன ஆகுது, நிலத்துக்கு அடியில் அதிக அளவு வந்து நிலத்தடி நீர் வந்து சேர்ந்து கொண்டே போகுது. அதிக அளவு மழை பெய்கிறப்ப ஒரு லெவலுக்கு மேலே அங்கே அது தண்ணியால் இருக்க முடியாது. அத்தனை அடிவாரத்தையும் அடிச்சுக்கிட்டு மொத்த நிலப்பரப்புமே கீழே வருது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நடக்கிறதுக்கு இல்லை, எந்த இடமுமே நம்ம அந்த அளவு டெவலப் பண்ணலை. வேணா ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களில் இதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், பட் இப்போ சென்னை மாதிரி இடங்களில் எந்த இதுக்கான ஒரு வாய்ப்புக்குறே கிடையாது. சார், இப்போ வந்து பூமி வெப்பமாகிட்டு இருக்குது, கேள்விப்படாத ஒன்று வெப்ப அலைகள்னு சொல்கிறாங்க சார். இதனால் இங்கிலாந்துலேயும் நிறைய பேர் செத்துருக்காங்க, இப்போ மகாராஷ்டிரிலையும் செத்துருக்காங்க, இப்பயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரி இந்த கோடை காலத்தில்
வெப்ப அலைகள் உருவாகும் அப்படின்ட்டு புதுசாக ஒரு இது ஆயிடுச்சு. இது வந்து ஒரு புதுதுன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு தான் கேள்விப்படாத ஒரு இது. அதாவதுங்க, இதெல்லாமே நீங்கள் ஒரு ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னாக்க, நான் முதல்ல கூறின மாதிரியே ஒரு ஐஸாக இருந்த இடம் வந்து இன்றைக்கி பாலைவனமாக ஆயிருக்கு ஜியாலஜிக்கலாக பார்த்தாலே. அதே போல் இப்போ ஒரு 200 ஆண்டு காலத்தை எடுத்து பார்த்தாக்கா, ஒரு 100 வருடங்கள் முன்னாடி கூட ஒரு புவியின் வெப்பம் வந்து சில இடங்களில் அதிகமாக இருந்திருக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் இல்லை. நம்ம வந்து அக்னி நட்சத்திரம் இப்போ தான் அதிக வெயில்னு சொல்கிறோம், அதுவே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நினச்சோம். அதுக்கு பிறகு இப்போ வந்து மிக அதிக அளவு வெப்பம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த சீதோஷ்ண நிலை மாறுபடுற கிளைமேட் சேஞ்சோட மாற்றத்தினால வர்றது தான். ஆனால் இது வந்து ஒரு இன்னைக்கு தான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எல்நினோ வந்துச்சு, இனிமேல் வெப்பம் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இது ஒரு உண்மை இருக்குது. ஆனால் இதனால் பெரிய அளவு ஒரு பாதிப்பு இன்னைக்கு தான் ஏற்படுது அப்படிங்கிறத கருத்தை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்லை, வருங்காலத்தில் இதை மாதிரி அதற்கு கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப கிளைமேட் சேஞ்ச்னால என்ன, மழை வந்து குறைவா இருந்த இடங்கள்ல அதிகமா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை அதிகமா பெஞ்சிருந்த இடத்துல மழையின் அளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் வந்து ஒரு கூல் பிளேஸோ அங்க வந்து வெப்பம் அதிகமாகும். நம்ம வந்து அதே மாதிரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ நவம்பர் டிசம்பரில் நாம் பேசியிருந்தோம்னாக்கா என்ன இப்படி குளிருது இந்த தடவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு எஸ்டிஎம்ஸும் வர்றது தான் டிசம்பர்லேயே குளிருது ரொம்ப அதிகம் சென்னையில் வந்து 2022. ஆமாம், 18 டிகிரி சென்னையிலங்கிறோம். ஆமாம் சார். இந்த எஸ்டிஎம்ஸை சந்திக்கிறதே வந்து இன்றைக்கி வந்து கிளைமேட் சேஞ்ச்னால தான். அதே வெப்ப காலத்துலேயே அந்த குளிர் வந்து பிப்ரவரி மார்ச் குளிர் எடுத்தது. சரியாக சொன்னீங்க. இந்த இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட்ஸ் தாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்கொள்றதுக்கு தான் இந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடவடிக்கை எடுக்க போனால் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சென்னையோட அதிகபட்ச வெப்பநிலை வந்து 42-43, இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து 46 அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுக்கலைனாக்கா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கூறின மாதிரி ஹெவி ஹர்பனைசேஷன், எங்கே பார்த்தாலும் நம்ம பில்டிங்கை கட்டினாலே சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கி சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பி போனாலே அப்போ சென்னையை விட்டு போனோன்னா ஒரு ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, இந்த நம்ம சர்தார் பட்டேல் ரோடு வந்தவுடனே வெப்பம் குறைச்சலாக இருக்குங்கிறது எல்லா மக்களுமே ஃபீல் பண்ணுவாங்க. பஸ்ஸில் நம்ம சைதாப்பேட்டிலேருந்து அடையார் போகிறவங்க சைதாப்பேட்டிலலாம் கொதிச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே வந்து திரும்பினவுடனே ஓ கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்குன்ட்டு. அது எது இது எதனால், எங்கெல்லாம் பில்டிங் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து உண்மையிலே வெப்பம் வந்து ஒரு 2-3 டிகிரி அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா இடத்தையும் நம்ம ஒரு பில்டிங்காக கட்டாமல் அதுக்காக தான் அந்த நடவடிக்கைகளும் நம்ம முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு வாட்டர் ஃபவுண்டனை வைக்கிறோம், ஒரு நடுப்புற ரோடுக்கு நடுப்புற ஒரு செடிகளை வளர்க்குறோம். இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ஒரு நம்மளால் ஒவ்வொருத்தரும் ஒரு சாதாரண மனிதர் நாமளே வந்து நம்ம வீட்டுக்கு மேலே 2 செடியை வைக்கலாம். எடுக்காமல் போகாமலாம். 46 டிகிரி இதில் மனிதன் வாழ முடியாத நிலைமைக்கும் தமிழ்நாடு உருவாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மரத்தை வளர்க்குறது, தினம் அது தண்ணியை ஊற்றுறது, இந்த மாதிரி எல்லாரும் இதற்காக நம்ம சேர்ந்து அதை ஒரு நடவடிக்கை எடுத்து சிறிய அளவு ஒரு மரத்துக்கு டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றலாம். ஸோ அப்படி எல்லாரும் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து நகரங்களில் ஒரு வெப்பநிலையை தமிழகத்தையும் இந்தியாவை காப்பாற்ற உலகத்தையே நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம பங்கு அளிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஜெம்டிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.